அடுத்து வந்து முகமது நியாஸ் இலங்கை, அந்த கரு சம்பந்தமாக கருவில் உள்ள குழந்தையை கண்டறிதல் இத்தா சம்பந்தமாக சென்ற வாரத்தில் ஒரு பதில் சொன்னோம். அந்த பதிலை ஒட்டி ஒரு இரண்டு கேள்விகளை நினைஞ்சிருக்காங்க. அந்த கேள்வி கேட்டவங்களே கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, கருவில் உள்ள குழந்தையை கண்டறிவதற்குத்தான் இத்தா என்றால் நவீன காலத்தில் இது தேவையில்லையே, டிஎன்ஏ பரிசோதனையின் மூலம் குழந்தையை கண்டறியலாமே என்று நான் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு அன்று பதில் சொன்னீர்கள். அதில் எனக்கு இன்னொரு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்றால், ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துவிட்டால் 2 மாதத்திலேயே அந்த பெண்ணுக்கு சிறுநீர் பரிசோதனை, இரத்த பரிசோதனை செய்து அந்த பெண் கர்ப்பிணியா இல்லையா என்பதை நாம் கண்டறியலாம் தானே. கணவன் மரணித்து 2 மாதத்திலே ஒரு பெண், நான் அடுத்த திருமணம் முடிக்கப் போகிறேன், நான் மரணித்த கணவன் மூலம் கர்ப்பமாகவில்லை, எனக்கு மாதவிடாய் வருகிறது, நான் பொய் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் என்னுடைய சிறுநீர் இரத்தத்தையும் சருகிறேன், நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று பெண் வாதிட்டால் அவளுக்கு என்ன சட்டம்? 4 மாதம் 10 நாள் என்ற சட்டம் இப்போதைய காலத்துக்கு பொருந்துமா? இப்படி ஒரு கேள்வி கியாசு சம்மாந்துரை கேட்குறாரு. அதே மாதிரி வந்து அதே கேள்வி கேட்ட இன்னொரு சகோதரர் கேட்குறாரு, கடந்த வாரம் இத்தா பற்றி கேட்கப்பட்ட கேள்வியில் டிஎன்ஏ பற்றி பேசப்பட்டது, ஆனால் அதற்கு பதிலாக ஸ்கேன் செய்து குழந்தை இல்லை என்று அறிந்து கொண்டால் இத்தா தேவையா, அல்லது நோய் காரணமாக கருப்பை அகற்றப்பட்ட பெண்ணுக்கு இத்தா கடமையா என்பதை விளக்கவும். அதாவது ஒரு நோயினால் கருப்பை பையை எடுத்துக்கிட்டாங்க, கருப்பை பையை இல்லாட்டி என்னத்துக்கு பிள்ளைக்கு பேற்று இருக்கா இல்லை, இப்படிங்கிற ஒரு 2 வகையில் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், குழந்தை இருப்பதை கண்டறிவதற்குத்தான் இத்தான்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வர்றதை வச்சே குழந்தை மாதவிடாய் நின்றுச்சின்னு சொன்னால் குழந்தை இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும், அதில் இரத்த சோதனை யூரின் சோதனை மூலமாக அதை உறுதி செய்ய முடியும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் இருக்கும் பொழுது என்னத்துக்காக வேண்டி கணவன் இறந்த உடனே முதல்ல 1 மாதத்தில் சோதனை பண்ணி அவள் வயிற்றில் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அப்போ ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்போவும் 4 மாதம் 10 நாள் தேவைதானா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அதே மாதிரி கர்ப்பப்பையை எடுத்துட்டோம்னா என்னத்துக்கு, இந்த கர்ப்பப்பையில் குழந்தை கர்ப்பப்பை இருந்தால் தானே குழந்தை உண்டாக முடியும், கர்ப்ப பையவே ஒரு கட்டி இருக்குன்னு கேன்சர் இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தினால எடுத்துட்டாங்கன்னு வைங்க, எடுத்த பெண்ணுக்கு குழந்தை உண்டாகுமா, எடுத்த நிலையில் புருஷன் மூத்த போயிட்டான்னு சொன்னால் இவன் என்னத்துக்கு அவன் இத்தா இருக்கணு அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதில் வந்து இத்தாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை உருவாவதை கண்டறிகிறது ஒரு காரணமாக இருந்தாலும் அது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது, அது ஒரு காரணம், அது அல்லாத பல காரணங்கள் இருப்பதைத்தான் நம்ம குர்ஆன் ஹதீஸிலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அறிய முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், சில பெண்கள் வந்து மாதவிடாய் அற்று போயிடுவாங்க. மாதவிடாய் அற்று போகிறதுன்னு சொன்னால் ஒரு 50-60 வயசில் அந்த பெண்களுக்கு ஒருத்தருடைய உடல்கூறு சம்பந்தமாக அது வேறுபடும். ஒரு 50-60 வயசுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த முட்டைகள் உருவாகாது, அவங்களுக்கு மென்சஸ் வராது. இவங்களுக்கு மென்சஸ் வராதுன்னு சொல்லும் பொழுது குழந்தை உருவாகுது தானே, மாதவிடாய் வராதுன்னா சினை முட்டை உருவாகாட்டி மாதவிடாய் வராது. அப்போ மாதவிடாய் வரலைன்னா முட்டைகள் அந்த கருப்பப்பையில் முட்டைகள் உற்பத்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, அப்போ குழந்தை பெற வழி இல்லை. இவர்களுக்கு அல்லாஹ் இத்தாவை சொல்கிறானா இல்லையா? அப்போ குழந்தை தான் காரணம்னா இவங்க மாதவிடாய் அத்து போன எப்படி வருது குர்ஆன்லண்டா? 65வது அத்தியாயம் 4வது வசனத்தில் வருகிறது, வல்லாயி எயிசின மினல் மகிழ் யார் வந்து ஹைல் மாதவிடாயிலிருந்து நான் அற்று போய்விட்டார்களோ, அற்று போவதுன்னா என்னது, அந்த வயசை கடந்துடுறது, மாதவிடாய் வருகிற வயசை கடந்து விட்டார்களோ அப்படிப்பட்டவர்களாக இருந்தால், இனிரு தபுத்தும் இத்தத்து ஹுன்ன தலாசத்து அசுகிறேன், அவங்களுடைய இதா 3 மாதம்னு நல்லா சொல்கிறோம், இவங்களுக்கே இதா, இவங்க தான் குலை அது இதா பிள்ளைய உண்டா, பிள்ளைய இருக்கிற கண்டறிகிறது தான் இதான்னு சொன்னால் அது ஒரு காரணம்தான், அது இல்லாத இடத்துல அந்த இதா வலியுறுத்துறான்னால அது தேவைன்னு நல்லா அது உண்டாக்கி வச்சுருக்கிறான். அதனால தான் என்ன செய்யலாம், ஒல்லாயி நம் எகில்ன, அதாவது மாதவிடாயை வராமல் இருக்கிறாங்க. சில ஆளுக்கு சில பெண்கள் வந்து பருவ வயசு அடைஞ்ச பிறகு மென்சஸே வராது, அப்படி சில நோய் உள்ளவங்க இருக்கிறாங்க, அப்படியான பெண்களாகவே இருக்கிறாங்க. எந்த டெஸ்ட் பண்ணாலும் இவங்களுக்கு மென்சஸ் வராதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த முட்டை உருவாகலைன்னு அர்த்தம்.
கர்ப்பப்பையில் அந்த முட்டைகள் உருவாகலை. முட்டை உருவாகாமல் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க எல்லா பெண்ணையும் போலவும் தெரிவாங்க, அவங்களுக்கு மென்சஸ் வராது. அப்போ மாதவிடாயே வராது என்கிற நிலையில் உள்ளவர்களும் வந்து அற்றுப்போனவர்களுமாக இருந்தால் வைத்தத்து உண்ண சலாசத்து அசுகுரின் அவங்களுடைய இதுதான் 3 மாதம். இது வந்து அந்த இதுக்கு சொல்கிறான், அந்த மூத்துக்கு இல்லை தலாக்குக்கு, ஆனால் 2 ஒரே கணக்கு தான், அந்த இல்லாமல் குழந்தை விஷயத்துக்கு உள்ளது தான். அப்போ வந்து உலாத்துள் அஹமாலி கர்ப்பிணிகளாக இருப்பார்களே ஆனால் ஐயலான அஜலகுண்ண ஐயலான அஹம்லகுண்ண, அவங்க பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்கள்ல அதுதான் அவங்களுடைய காலக்கெடு அப்படின்னு நல்லா சொல்கிறோம். 65 நாளில் இந்த வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது பிள்ளை இல்லை என்கிற ஒரு நிலையிலையும் இதான் வலியுறுத்துகிறான்ல, பிள்ளை இல்லை தான், இல்லைன்றாலும் நீங்கள் 3 மாதம் என்ன செய்யணும், மாதவிடாயே வராது தான், அற்று போயாச்சு. அப்போ 1000 வயசு கிளவி, 95 வயசு கிளவின்லாம் கேட்குறோம்ல, 95 வயசு 80-90 வயசு கிளவி ஆகிட்டா, இவன் என்னத்துக்கு புருஷன் இறந்து போயிட்டான், இவன் என்னத்துக்கு இதாக வந்து கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுக்கு தான் வேணுங்கிறான், அவங்க தான் தள்ளாத வயசுக்கு வந்தாங்களோ அது தேவையில்லைன்னு எல்லாம் சொல்லலை. அவங்களும் வேறு கல்யாணம் பண்ணுறதா இருந்தா, வேறு கல்யாணம் பண்ண நினச்சா தானே இந்த பஞ்சாயத்து வரேன், வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கு பேர் தானே இதாங்கிறது, வேறு கல்யாணம் பண்ணுற பஞ்சாயத்து இல்லாட்டி இதாங்கிற பஞ்சாயத்து இல்லை. அப்போ அந்த இதை வச்சு பார்க்கும் பொழுது கருவறையில் இருக்கிறது மட்டும்தான் ஒரு காரணம், அது மட்டும் காரணமாக இருந்தால் இது தேவையில்லைன்னு இருக்கணும். மாதவிடாய் வராதுன்ற ஆன பிறகு எப்படி குழந்தை உருவாகும், மாதவிடாய் வந்து எல்லாம் முடிஞ்சு போன பிறகு எப்படி உண்டாகும் என்று கேட்டால் உண்டாகாது தான். இருந்தாலும் சட்டம் வந்து ஒரு பொதுவான ஒரு சட்டம் போட்டோம்னு சொன்னால் அந்த ஓட்டைக்குள்ளே புகுந்து சில ஆளுக்கு வெளியே வந்துடுவாங்க, அதுக்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது, இதை இஸ்லாம் வந்து இதாக வலியுறுத்துது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது இருக்கிற குழந்தை உண்டான ஒரு விஷயம் நீங்கள் யூரின் டெஸ்ட் மூலமாக இப்போ வந்து கண்டுபிடிக்கலாங்கிறீங்க, இது கூடுதலான ஒரு விவரமாக இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இதை கண்டுபிடிக்க முடியாது இருந்துச்சா இல்லையா, மென்சஸ் வரலைன்னா அந்த கருமுட்டை வந்து கருவாயிட்டதுன்னு அர்த்தம், மாதவிடாய் 1 மாதம் வரலன்னு தள்ளி போச்சுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒரு 2 மாதம் ஆச்சுன்னு வைங்க, அப்போ கன்ஃபார்மாக குழந்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ 2 மாதம் கன்ஃபார்மாக ஒன்றுமே மாதவிடாயே நின்றுச்சின்னு சொன்னால் குழந்தைங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போயிடும், நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் குழந்தை இல்லைன்னு அர்த்தம், கணவன் இறந்துட்டான், இறந்ததுக்கு பிறகு 15 நாள்லேயே 1 மாதத்துலேயே உங்களுக்கு மென்சஸ் வருது, அது எதை காட்டுது, குழந்தை இல்லை குழந்தை இருந்தால் அப்படிக்க மென்சஸ் வரேன், குழந்தை இல்லைன்னு காட்டுது. அந்த காலத்திலேயே இந்த நவீன விஞ்ஞானத்து காலத்தில் இல்லை, ரசூல்லா காலத்திலேயே இது இருந்துச்சுல, ரசூல்லா காலத்திலேயே ஒரு பெண் வந்து கணவன் இறந்து 10 நாள் 15 நாள் 25 நாள் அவளுக்கு மென்சஸ் வந்தால் இவளுக்கு குழந்தை இல்லை. மென்சஸ் வராமல் இருக்கிறத வச்சு குழந்தை இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வேறு வேறு காரணமும் அதில் இருக்கலாம், ஆனால் மென்சஸ் வந்துட்டால் குழந்தை இல்லை தானே, மென்சஸ் மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ கருவில் குழந்தை இல்லை. இந்த நிலைமை அன்னைக்கே இருந்திருக்கும் பொழுது 4 மாதம் 10 நாளுக்கு எல்லாம் சொல்கிறான், அதை ஒரு சரத்தாக சொல்லியிருக்கலாம்ல, அதை கணவன் இறந்த பிறகு மாதவிடாய் வந்துருச்சுன்னா அதுவே போதும், வரலன்னு சொன்னால் 4 மாதம் 10 நாள் அப்படி சொல்கிறானா, அவர்களையும் உள்ளடக்கி 4 மாதம் 10 நாளுங்கிறானா, 4 மாதம் 10 நாளுங்கிற அனைவருக்கும் தானே. அப்போ 4 மாதம் 10 நாள் என்பது வந்து மாதாவது கணவன் இறந்த பிறகு ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தாலும் வருவதன் மூலமாக அவள் குழந்தையை கருவில் வைத்திருக்கவில்லை என்று தெரிந்தாலும் இது தேவை என்று மார்க்கம் வலியுறுத்தது என்று சொன்னால் எப்படி சொல்லப்படுது, உள்ளது என யுத்த ஒஃபோன மின்கும், உங்களில் யார் மரணிக்கிறார்களோ எதரோன அஸ்வாஜன் மனைவிமார்களை விட்டுவிட்டு மரணிக்கிறார்களோ எத்தரப்பசன பெம்புசு என்ன அர்பாத்தாஷுரிம் ஆஷரா, 4 மாதம் 10 நாட்கள் அவங்களுக்கு காத்திருக்க வேண்டும். அப்போ 4 மாதம் 10 நாள் என்பது தேவையற்றவர்கள் அன்னைக்கும் இருந்தார்கள், இந்த கற்பப்பை அந்த கருங்கிற அடிப்படையில் மட்டும் வச்சு பார்த்தீங்க என்று சொன்னால் இவங்களுக்கெல்லாம் 4 மாதம் தேவையில்லை. யாருக்கு, கணவன் இறந்து 1 மாதத்துலேயே மென்சஸ் வந்துருச்சு, ஊரை புறம் கூப்பிட்டு பல பெண்களை சாட்சியாக்கி இந்த பாருங்கன்னு சொல்லி அவள் நிரூபித்தே காட்டினா கூட வேணுங்கிறான்லாம், 4 மாதம் 10 நாள் அப்படிப்பட்டவர்களுக்கு விதிவிலை கொடுக்குறதா இருந்தால் அன்னைக்கு இருந்து சில விதிவில் கொடுத்துருக்கலாம்ல, இன்றைக்கி தான் நீங்கள் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறீங்க, அன்னைக்கு டெஸ்ட் இல்லாமல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் இருந்த காலத்தில் கூட அதுக்கு ஏற்றவாறு ஒரு தளர்த்தினானா தளர்த்தலை. அப்போ இதில் என்ன பார்க்கணும்னு கேட்டால் அதுபோக இந்த டெஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா டாக்டர் எதுக்கும் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட்டு, இந்த பொம்பளை போய் சொல்கிற மாதிரி டாக்டர் சொல்ல மாட்டானா,
டாக்டர்கிட்ட வந்து ஒருத்தன் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறான். அவன் வந்து இதுக்கு ஃபோர் வீலருக்கு லைசன்ஸ் வாங்குகிறான், ஹெவி அந்த ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டான். அவன் இப்போ இந்த பெரிய லாரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறான். அந்த லைசன்ஸ் வாங்கினவனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையுமில்ல ரெண்டு காலும் இல்லை. எப்படி வாங்கினான்னு கேட்டால் அவன் அதுக்குரிய ஆவணங்களெல்லாம் கொடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அவன் திடகாத்திரமாக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறான். அப்போ இது இப்படிப்பட்ட உலகத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் பண்ண டாக்டர் டெஸ்ட் பண்ண டாக்டர் போய் சொல்லுவான், ஸ்கேன் பண்ணுற இடத்துல போய் சொல்லுவான். டாக்டர்களே பொய்யா சொல்லக்கூடிய டாக்டர்கள் மனிதர்கள் தானே? மனிதர்களில் எல்லா தரப்புலையும் போய் சொல்கிறவங்க இருக்கிற மாதிரி படித்தவர்கள் இருக்க மாட்டார்களா? படித்தவன்லாம் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அப்படி அப்படி கான்செப்டா? அதனால் ஒரு பெண்ணு வந்து அவன் 4 மாதம் 10 நாள் பாரு சாதாரணமாக இருந்தேன் பாரு அப்படின்னு காட்டிட்டு போனால் மட்டும்தான் அது வந்து கன்ஃபார்மும். இதெல்லாம் வந்துட்டு பேப்பரை கொண்டு வந்தீங்கன்னா என்ன பேப்பர் உங்களுக்கு என்னத்துக்கு பேப்பர் வேணும்? காந்திக்கு ஆதார் எடுத்துருக்குறான், காந்தி தாத்தாவுக்கு ஆதார் கார்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆதாருக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறான். ஒருத்தர் காந்தி தாத்தாவுக்கு ஆதார் கார்டு எடுத்து வச்சுருக்கிறான், இந்த பாரு காந்திக்கு ஆதார் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை படத்தில் போடுறான். காமராஜருக்கு ஆதார் கார்டு எடுத்திருக்காங்க, ஏன் வந்து அரசாங்கத்திலாம் கொடுக்குற? அப்போ அரசாங்கத்திலேருந்து டிரைவிங் லைசன்ஸில் இருந்து எல்லாமே வருது என்று சொன்னால் அதெல்லாம் ஆவணங்களை கொண்டு தானே கொடுக்கணும். அப்போ ஆவணம் உண்டாக்கப்படுதுன்னு அர்த்தமாகுதுல்ல? அதனால் நீங்கள் வந்து இந்த விஞ்ஞானம் வந்துருச்சு அந்த வந்துருச்சுங்கிறன்னா வச்சுக்கிறங்க. அந்த விஞ்ஞானத்தை சொல்கிறவனு மனிதனாக இருக்கிறான், அதை விளங்கணும். மனிதன் வந்து போய் சொல்லுவான், இந்த பொம்பளை போய் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுன்னா கொடுப்பான். எத்தனை பேர் வந்து ஒரு சில பேருங்க அவன் தன் ஒரு ஒரு ஒருத்தன் வந்து தன்னுடைய சொத்தை வந்து ஒரு ஆளுக்கு அம்மாவுக்கு கொடுத்துருவான் ஒருத்தன். அதில் ஒரு அம்மாக்காரங்க வந்து 4 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டு மொத்தம் போயிடுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த அம்மா வந்து பைத்தியமாக இருந்துச்சு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த அம்மா மெண்டல்டு, மென்டலுக்கு மென்டல் வந்து யாருக்கும் எதையும் கொடுக்க முடியாது, செல்லாது. அதனால் எங்கள் அம்மா தானமாக கொடுத்தது செல்லாது, ஏன்னா அவங்க மென்டலாக இருந்தாங்க. அப்படியெல்லாம் கேஸுகள் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து நல்லா இருக்கிற ஒரு பெண்ணை மென்டலுக்கு தப்பிக்கிட்டு யார் கூமுட்டையாக கொடுப்பான்? டாக்டர் கொடுப்பானா? படித்தவன் தானே கொடுக்குறான். அப்போ நல்லா இருக்கிற ஒரு பெண்ணை போட்டு மென்டல்னு கொடுக்குறது வந்து கர்ப்பமாக இல்லாத ஒரு பெண்ணை, கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை கர்ப்பம் இல்லைன்னு கொடுக்க மாட்டானா? என்ன வேண்டாலும் கொடுப்பான், மனுஷன்தான் செய்யணும். அதை விளையங்கிறனு மனிதர்களால் செய்யக்கூடிய விஷயத்தில் வந்து எந்த கோளாறும் வரலாங்கிறதுனால தான் 4 மாதம் 10 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ண அவசரம். இப்போ 4 மாதம் 10 நாள் இரு, ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியட்டும் வயிற்றில் குழந்தை இல்லைன்ட்டு, அப்புறம் போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சந்தேகத்தின் வாசல் வந்து முழுசாக அடைக்கப்படும். சர்டிஃபிகேட்டுகளால் சந்தேகத்தின் வாசல் அழிக்கப்படாதீங்க. பொய்யான சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், சர்டிஃபிகேட் உண்மையாக எடுக்க முடியும் என்று இருந்தாலும் பொய்யானதும் எடுக்க முடியும்ல. அதனால் இஸ்லாத்தில் அந்த ஒரு சட்டம் சொன்னால் அதில் வந்து வளையக்கூடாது, இல்லைன்னா இல்லை அவ்வளோதான். அப்போ அது நீங்கள் கற்பை போய் எடுத்தவளுக்கு என்னென்னு கேட்குறீங்கல்ல, அவளுக்கு தான் சட்டம். இங்கே 4 மாதம் கழிச்சு கலை அப்படின்னு அவசரம் அவனுக்கு, 4 மாதம் 10 நாள் வெயிட் பண்ணு. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, எனக்கும் கற்பை போய் எடுத்துட்டாங்கன்னு கூட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவார். கற்பை போய் எடுத்தா இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எனக்கு போன மாதம் தான் அந்த ஆஸ்பத்திரியில் கற்பை போய் எடுத்தாங்க இந்தாங்கன்னு பேப்பரை கொண்டாந்து காட்டிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறமேல் புள்ள பார்த்தாருனா? அப்போ கற்பப்பை எடுத்தல் என்பதெல்லாம் நிஜமாக இருக்கலாம், அது பொய்யாகவும் அதை ரெக்கார்டு தயாரிக்கலாம். இந்த ஒரு அடிப்படையை விளங்கிட்டோம்னு சொன்னால் இதில் மார்க்கம் அப்படி விட்டுறணும். 4 மாதம் 10 நாள்னா 4 மாதம் 10 நாள் தான், புள்ள பெற்ற அதுக்கு பிறகு கிடையாது இந்தாங்கிறது அவ்வளோதான். மாதவிடாய் பெண்களுக்கு இந்த மாதிரி விவாகரத்து இதாக இருந்தால் 3 மாதவிடாய் காலங்கள் இவ்வளவு தானே தவிர 3 மாதவிடாய் இதுக்கு வைக்கணும் ஒன்றுனே போதும்னு இருக்குது அதில் வழங்கலையா? 3 மாதம்னு கூட சொல்லாமல் 3 மாதவிடாய்னு சொல்லப்படுது. அப்போ மாதவிடாய் வந்தாலே என்ன ஆகுது, குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது 3 மாதமும். அப்படி இருந்தாலும் இந்த வெயிட் பண்ண சொல்கிறோமா இல்லையா? அதனால் குழந்தைங்கிறது ஒரு ரீசன் இருந்தாலும் அதில் சந்தேகத்தின் வாசல் முழுமையாக அடைக்கப்படுமையானால் அந்த ஓட்டைகள் சட்டத்தில் ஓட்டை இருக்கக்கூடாது. இறந்துட்டானா 4 மாதம் பத்தினா வெயிட் பண்ணு, வயிற்றில் புள்ள இருக்குங்கிறியா பெற்றுட்டு வா.